சினிக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஜாமெட்ரி திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினோம். ஸ்கூலே ஆரம்பிச்சுட்டு ஒன்றும் வாங்கினா வந்து கடன் பிரச்சனை தான். ஓகே, இப்போ வந்து நம்ம என்னன்றதை கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அண்ணனோடது, இதோடு வந்து ஒரு ரெயின் கோட் கொடுத்தாங்க, அது வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து பீரோவில் நல்லா சேஃபாக வச்சுருக்கோம். அதை நாங்கள் அப்புறமா வந்து உங்களுக்கு காட்டுறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு, இங்கே ஒரு ஸ்பேஸ் 2, 3, 4 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே நல்லா காட்டன்லேயாக இருக்குது. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷ்லியாக இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது வந்து என் பேக். என் பேக் வந்து நான் பார்பிலேருந்து வாங்கியிருந்தேன். சாதா பேக்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஜிப் அப்படியே பாதியெலாம் கொடுத்துருக்காங்க, அப்படியே இங்கே உள்ளே வரைக்கும் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்குது, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இதுதான் என்னோடய ஸ்பேஸு. பேக் சைட் பார்க்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து என்னோடய கட் வந்து என்னோடய பார்பி. இது வந்து பார்பி பேக் வாங்கின மாதிரி, இது என்ன பார்பி பாக்ஸு. எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோடனே வந்து லைட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பட்டன் அழுத்த அழுத்த வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்னா அப்படியே இப்படி வச்சுக்கோ, நம்ம இப்படி இப்படி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம ஷாஃப்ட் வந்து எடுத்துகிட்டோம்னா இது பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இது மோஸ்ட் பாப்புலரே இதுதான். அம்மா அதுலேருந்து குப்பெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணி குப்பையை நீங்கள் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு திரும்பியும் மூடிக்கலாம். அப்புறமா பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எதுவுமே இருக்காது. இப்போ தான் வாங்க புதுசு, நல்லா டிசைன்லாம் எனக்கு சூப்பராக இருக்குது. இதை வாங்கினோட ஃபேவரெட் இது. அடுத்து வந்து பாப்பிக் பேக்கு. இது வந்துட்டு ஒரு குட்டி பேக் தான். இது வந்து நம்ம மைண்ட் ரிலீஃபிங்காக வாங்கினேன். இதை நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி விளையாடவும் செஞ்சுக்கலாம். அதே போல் வந்து இது உள்ள கொஞ்சம் திங்ஸையும் வச்சுக்கலாம். இது வந்து யூனிகார்ட் போட்ட மாதிரி வாங்கியிருக்கேன். இதோட ரிப்பன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நம்ம டைட் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம பெரியவங்களான கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஹேண்ட்பேக்கும் யூஸ் பண்ணலாம், நம்ம நெக்காண்டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் அப்படியே பாப்பிக்கெலாம் பார்க்குறது வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வெள்ளேருந்து தட்டுற சவுண்டு விட உள்ளேருந்து தட்டுற சவுண்டை கொஞ்சம் கேளுங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இதுதான் என்னோடய யூனிகார்ன். அடுத்து அதுக்காக டைம் இல்லை எழுதி காட்டுறதுக்கெல்லாம், கரெக்டாக காட்டு எனக்கு வேலை இருக்குது. சீக்கிரம் டைம் ஆகுதுமா எனக்கு, டீ போடணும். சும்மா ஒரே மாட்ட பார்த்து. அடுத்து என்ன பிளாக் பெட் மம்மி என்ன மம்மி? ஓகே ஓகே சரி, வாய்ஸ் கார்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு பிளாக் பென் வாங்கியிருக்கோம் 10 ரூபாய்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். எப்படின்னா 2 ப்ளூ கலர் 1 லிட்டருக்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது ஒரு பர்பிள் கலர் பார்த்துக்கோங்க. 1 லிட்டரு வெள்ளை போட்டுக்கு எடுத்து போய்க்கலாம். இவங்க வந்து 3 பாட்டில் 100 ரூபா சொன்னாங்க. பாரிஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். பாரிஸில் மூணு பாட்டில் வந்து எவ்வளோன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ பாருங்க லேபிள். லேபிள் வந்து ஒரு 8 பீஸான்னு நினைக்கிறேன். ஒரு 10 பீஸா 6 பீஸான்னு தெரியல, அவ்வளோ வாங்கியிருக்கோம். நார்மல் தான், கொஞ்சம் டீசெண்டாக தான் வாங்கியிருக்கோம். அடுத்த லஞ்ச் பேக் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம பண்ணோம்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்கே வந்து நம்ம ஸ்பூனு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்காக உள்ள அப்படியே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. 250 ரேட்டு. இது இது வந்து ரொம்பவே சிம்பிளானது தான் ஆக்சுவலி. இப்போ பாருங்க, இது உள்ள நான் காட்டுறேன். இது நிறையவே ஸ்பேசஸுக்கு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிறது நான் வாட்டர் ப்ரூஃப், அது வந்து இது தெரிஞ்சுக்கோம் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷூ. ஷூ வந்து இது வந்து யாருதுன்னா என்னோடது தான். இது வந்துட்டு கொஞ்சம் இதுவும் டைப்பு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கட் ஷூ இல்லை, லெபர் ஷூ. இது வந்து நம்ம வெல்க்ரோ போட்டு வச்சுருக்கோங்க பாருங்க. இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்ட் வழியாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா திரும்பியும் எடுத்து வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஷூ. இந்த ஷூ வந்து காலுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்ததுனால வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து எங்கள் அண்ணனோட ஒயிட் ஷூ. உங்களுக்கு ஒயிட்டு பிளாக்கு. இது வந்து எங்கள் அண்ணனோட ஒயிட் ஷூ. எனக்கு வந்து பாய்ஸோட இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால்
கட்டுவாங்க ஆச்சு ரிப்பன்ற வயர் கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே இது வந்து பிளாக் ஷூ பாருங்க வந்தோட போட்டு பார்த்துட்டா நல்லா அப்படி இருக்கு பாஸ்கெட் எடுத்தாச்சு இதை வந்தோட போட்டு பார்த்தான் கரெக்டா இருக்கான்ட்டு நான் செக் பண்ணணும் இல்லையா கூட்டிட்டு போல நான் போட்டே பார்க்காம அப்படி புதுசு பையன் கூட்டிட்டு போல பாப்பா இது ஆக்சுவலி கொஞ்சம் டைட் தான் இது வந்து நம்ம போட போட சரியாயிடும் வாஷ் பண்ண போது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி கட்டாயப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க ஆனா அது அப்பவே டைட்டா தான் இருந்துச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோட சாக்ஸ் எல்லாம் வைக்கிறது இதுல வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் அது மாதிரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க பிளாக் வந்து 4 வாங்கணும் எனக்கு 2 எங்க அண்ணனுக்கு 2 ஒயிட் வந்து 2 தான் வாங்கணும் இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்றதுன்னு தெரியாது ஸோ நான் வந்து என்னோட எல்லா திங்ஸையும் நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஃபில் பண்ணி காட்ட போறேன் பாருங்க எப்படி ஃபில் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் அமைக்கி இது உள்ள வந்து என்னோட புதுல புதுசாக ஒரு பிங்க் பென்சில் இருக்குது அதை வந்து உள்ள சொல்லி கீழே வச்சுக்கலாம் அடுத்தது வந்து என்னோட பிளாக் பென் பிளாக் பென்னுன்றதுனால வந்து நான் கால் வசி அவங்களே கொடுத்துருக்காங்க பாரு கால் வசி தான் நான் போடுறேன் அதுக்கு அடுத்தது வந்து இந்த பென் இது வந்து ஒரு புது பிளாக் பென் இதை வந்து இதுவும் நான் கால் வசி தான் போடுறேன் அதுக்கப்புறமா வந்து இங்கு இங்கு வந்து மோஸ்ட்லி நான் எனக்கு கீழே வைக்கிறதே பிடிக்காது கீழே வச்சுனா அப்படியே எங்கேயே ஸ்டிங்க் வந்து நான் இப்படி தான் வைப்பேன் அடுத்து வந்து என்னோட குட்டியான ஒரு பென்சில் இது வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகி எங்கே தொலைஞ்சு போயிட்டுச்சுன்னா எமர்ஜென்சிக்காக வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து இது ஃபுல்லாக பென்சில் ஷார்ப்னர் அதெல்லாம் வைக்கிற இடம் தான் ஷார்ப்னரும் வச்சுருக்கேன் அடுத்து வந்துட்டு இந்த பர்கரு இது வந்து இதுக்கு பின்னாடி போடுறது பர்கரு இது மட்டும் தனியாக வச்சுருக்கேன் அடுத்தது என்னோடய ஸ்மைலி வந்து பவுச்சுக்கு போடுறதுக்காக வாங்கினாங்க இதை நான் திரும்பி கொடுத்துறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இப்போ நம்ம திருப்பி நெக்ஸ்ட் பார்ட் போகலாம் லைட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ண இது வரும் இதை எனக்கு சொல்லியிருக்கேன்ல இப்போ வந்து அப்டேட் இருக்கலாம் இப்போ இது உள்ள வந்து நம்ம என்னோட பென்னு அதை விட்டு மூட முடியாதுமா மூட முடியாது இடிக்கும் நீ அதில் அங்கே அங்கே வச்சுக்கோ அதை வச்சு இந்த இதில் கேட்ரேட் பென்னு யூனிகார்ன் பென்னு கிளிட்டர் பென்னு அதுக்கடுத்தது பர்கர் பென்னு லெட் பென்சிலு அதெல்லாம் இங்கே வச்சு நம்ம முடிக்கலாம் மூட முடியாது அடி முடியலையே மூட முடியாது அதில் வச்சுக்கோ இங்கே வச்சுக்க இதை போடு இங்கே வச்சுருந்தேன் இங்கே தூக்கி இதை வையாது இங்கே வச்சுருந்தேன் அது உடஞ்சிட போகுது முடிய